வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் ஒரு வித்தியாசமான ரெண்டு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் நம்ம அனைத்தும் விலகிறதுக்கு ஒரு பரிகாரமும் உடனடியாக பண முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு அமானுஷ்யமான ஒரு பரிகார விஷயத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி முதல்ல இந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் நவமி அன்னைக்கு மாலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் தானாக விழுந்த அரச மர இலைகள் பதினொன்று எடுத்துக்கொள்ளுங்கள் இலைகளை எந்த நேரத்தில் வேணால் எடுக்கலாங்க காலையில எடுக்கணுமா மானையில் எடுக்கணுமா கிடையாது எப்போ வேணால் எடுக்கலாம் அந்த பதினோரு இலைகளை எடுத்துக்கொண்டு அதில் சந்தனத்தினால் ராம் என்ற ராம மந்திரம் எழுதி ஒவ்வொரு இலையிலும் ஒரு முறை எழுதினால் போதுமானது அதை மாலையாக நூல் கொண்டு கட்டி ஆஞ்சநேயர் படத்திற்கு எட்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தில் வரும் ராமர் பட்டாபிஷேக சர்க்கம் படித்து பாயாசம் அல்லது பானகம் நிவேதனம் செய்து வழிபட அனைத்து குடும்ப கஷ்டங்களும் விலகி நன்மைகள் பெருகும் படிக்க முடியாதவர்கள் அல்லது படிக்க தெரியாதவர்கள் படத்தின் முன் அமர்ந்து ஆஞ்சநேயரை பார்த்தவாறு நூற்றி எட்டு முறை ராமம் நாமம் கூறி பின்பு நிவேதனம் செய்து முடிச்சிருங்க பலன் நிச்சயம் உண்டு ரொம்பவும் எளிமையான பரிகாரம் அவ்வளோதான் சரிங்களா இதை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் அத்தனையும் விலகிடும் சரி அடுத்தது உடனடியாக பண முன்னேற்றத்திற்கு ஒரு அமானுஷ பரிகாரம் என்னென்னு சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னென்னா தொடர்ந்து ஆறு புதன்கிழமைகள் ஓடும் நீர் இல்லைன்னா கடல் இல்லைன்னா ஏரி போன்றவற்றில் சிறிய குவளை ஜக்குள்ள செம்பு இல்லைன்னா ஸ்டீலில் ஏதாச்சும் ஒரு ஜக்கில் ஒன்றை விட்டு வர நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் மிகுந்த பலன் தரும் ஒரு பரிகாரம் இது எந்த நபர் செய்ய ஆரம்பிக்கிறாரோ அவரே தொடர்ந்து செய்ய வேண்டும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு இதை செய்ய உகந்த நேரம் முடியாதவர்கள் வேறு நேரத்தில் செய்யலாம் ஆனால் ஆறு மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் தொடர்ந்து ஆறு புதன்கிழமைக்கு ஒரு கடல் இல்லை ஏரியில் போயிட்டு சிறிய குவலை ஜக்கு அங்கே செம்பில் வாங்கிக்கோங்க இல்லை ஸ்டீலில் வாங்கிட்டு உன்னை வாங்கிட்டு ஒன்னு விட்டுட்டு வந்துடுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல நன்மை பயக்கும் ஏன்னா அது ரொம்ப எளிமையான பரிகாரமா இருக்கேன்னு பார்க்காதீங்க ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது அடுத்த நண்பர்களே உங்களுக்கு ஒரு சரி இன்னைக்கு ரெண்டு பரிகாரம் சொல்லலான்னு பார்த்தேன் இன்னைக்கு மூன்றாக சொல்லிடுறேன் தொடர் பிரச்சனைகள் இல்லை தரித்த நிலை நீங்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரமும் சொல்லிடுறேன் தொடர்ந்து பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு வியாழன் ஓகேங்களா தொடர்ந்து பன்னெண்டு வியாழன் அதாவது ஒரு வருஷத்தும் மாத மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க மாத மாதம் ஏதாச்சும் மாச மாதன்றதை விட நாலு வியாழன் வரும் இல்லையா அதனால் நீங்கள் மூணு மாதம் தொடர்ந்து பன்னிரெண்டு வியாழன் அன்று மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் அரச மர நிழலில் முப்பது நிமிஷம் இருந்து பின்பு தானாக விழுந்த மூன்று இலைகளை எடுத்து வீடு வந்ததும் அதை மஞ்சள் நீரில் அலம்பி சிறு அரசு மரக்குச்சியால் கொண்டு ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை அது மேலே எழுதி அது மூன்றையும் இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணி அளவில் மகாலட்சுமி கோவிலில் மறைவான இடத்தில் வைத்து வந்துவிடவும் இதனால் நீண்ட கால பிரச்சனைகள் நிலை பணப்பிரச்சனைகள் தொடர் தோல்விகள் அனைத்தும் நீங்கி அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும் இப்போது மூன்று பரிகார முறைகளை இன்றைக்கி பதிவில் நம்ம தெரிஞ்சுருக்கோம் தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் வேறு விஷயங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்